சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் இஸ்ரேலுக்கு உதவ நாடுகளுக்கு உறுதியாக பதிலளிப்போம் என்ற ஈரான் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. அணு ஆயுதங்களை வைத்திருப்பது எங்கள் மதத்திற்கு எதிரானது என்று ஈரான் கூறுகின்றது. இஸ்ரேல் ஈரான் பதற்றத்தால் ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றுகையிட்டால் பெட்ரோல் விலை உயரும் என்று ஒரு எதிர்வு கூறல். இஸ்தான்புல் அரண்மனையில் விருந்து ஹமாஸ் தலைவரை கௌரவித்த துருக்கி. இஸ்ரேல் சவுதியிடையே தூதரக உறவை தொடங்க அமெரிக்கா முயற்சி. இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். மத்திய கிழக்கு பகுதியில் சில காலமாகவே பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருகின்றது. ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் என்றால் மறுபக்கம் ஈரான் இஸ்ரேல் மோதல். இந்நிலையில் ஈரானில் உள்ள இஸ்பஹான் மாகாணத்தில் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து இப்போது சில கூடுதல் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சர்வதேச ஊடகங்களில் இந்த தாக்குதல் தொடர்பான சேட்டலைட் போட்டோக்களை ஆய்வு செய்திருக்கின்றது. அதில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகேயுள்ள இஸ்பஹான் சர்வதேச விமான நிலையத்தின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யாவின் S-300 ஏவுகணைகள் இருப்பது அந்த படங்களில் தெளிவாக தெரிவதாக கூறப்படுகின்றது. சேட்டலைட் படங்களில் இந்த S-300 இருப்பது தெளிவாக தெரிகின்றது. மேலும் நெட்டான்ஸ் என்ற அணுமின் நிலையமும் கூட இந்த தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகே அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவிற்கு சென்சிட்டிவான பகுதியிலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பிலும் ரேடாரிலும் சிக்காமல் இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தியமை இங்கு உறுதியாகி இருக்கின்றது. அதுவும் பலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணைகள், அணுமின் நிலையம் ஆகியவை அமைந்துள்ள முக்கிய பகுதிகளை தாக்கியுள்ளது. இருப்பினும் ஈரான் பெரியளவில் தாக்குதல் நடக்கவில்லை என்றே தொடர்ந்தும் கூறி வருகின்றது. இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகள் கூறுகையில், ஈரானின் வான்வெளியில் எந்தவொரு பொருளும் நுழையவில்லை, மேலும் இங்கே இதுபோன்ற ஏவுகணை தாக்குதல்கள் எதுவும் நடக்கவில்லை என்று தொடர்ந்தும் கூறி வருகின்றது. சேட்டலைட் படங்களில் தாக்குதலால் சேதம் ஏற்பட்டது உறுதியானாலும் அதை ஈரான் மறுத்து வருகின்றது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் S-300 அமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்டது போல் தெரிவதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் S-300 பாதுகாப்பு அமைப்பின் ரேடார் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதுதான் ஒரு தாக்குதலின் போது ஏவுகணைக்கு வழிகாட்ட முக்கியமானதாகும். இருப்பினும் ஏவுகணை அமைப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றே ஈரான் கூறுகிறது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலின் முழுமையான சேதம் குறித்து இன்னும் ஈரான் பக்கத்திலிருந்து தெளிவான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை. இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் கூற மறுப்பதால் இஸ்ரேல் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தின, இதனால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியாமல் உள்ளதாக கூறப்படுகின்றது. அடுத்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இஸ்ரேலுக்கு நிதி மற்றும் ராணுவ உதவிக்காக அமெரிக்கா காங்கிரசின் ஒப்புதல் காசாவில் செய்த குற்றங்களுக்கான வெகுமதியாக பார்க்கப்படுவதாக கூறியுள்ளது. பிராந்தியத்தில் நெருக்கடியை அதிகரிக்க நாங்கள் முற்படவில்லை, மேலும் நமது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் நாங்கள் சும்மா இருக்க முடியாது. எங்கள் பிராந்தியங்களுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாங்கள் உறுதியாக பதிலளிப்போம். இஸ்ரேலுக்கு உதவ நாடுகளுக்கு பதிலளிப்பது இதற்குள் அடங்கும் என்று ஒரு மிரட்டல் விடுத்திருக்கின்றது. மறுபுறம் ஈரானின் கோட்பாட்டில் அணு ஆயுதங்களுக்கு இடமில்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது. இஸ்ரேலிய அச்சுறுத்தல்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்டால் தெஹ்ரான் தனது அணுசக்தி கொள்கையை மாற்றக்கூடும் என்று ஒரு புரட்சிகர காவலர் தளபதி எச்சரித்திருந்தார். ஆனால் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசர் ஹனானி இன்று அந்த கருத்துக்களை திரும்ப பெற்றிருக்கின்றார். ஈரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்கு மட்டும் உதவும் என்று பலமுறை கூறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்சத்தலைவரான ஆயத்துல்லா அலி கமினி தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தில் கடைசியாக கூறிய விடயம், இது எங்கள் மத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது என்றே தெரிவித்திருக்கின்றார். அதாவது 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் ஒரு பத்வா அல்லது மத ஆணையில் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு தடை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான போர் பதற்றம் நீடித்து வருகின்ற நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தி முற்றுகையிடப்பட்டால் பெட்ரோல் விலை அதிகரிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்து நிறுத்தினால் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகள் உயரக்கூடும் என்று சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன. இது நடந்தால் இந்தியாவிற்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதலால் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 90 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கின்றது. இந்நிலையில் ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ முற்றுகையிட்டால் எண்ணெய் மற்றும் ஆயில் அண்ட் எல்என்ஜி விலையில் ஏற்றம் காணப்படும் என்று மோட்லால் ஆஸ்வல் பினான்சியல் சர்வீஸ் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதனிடையே எண்ணெய் விநியோக நெருக்கடி மோசமடைந்தால் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் இறக்குமதியை இந்தியா அதிகரிக்கக்கூடும் என்று ஹெரிடேஜ் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை துருக்கி அழைத்த அதிபர் எர்டோகன் இஸ்தான்புல் அரண்மனையில் விருந்து வழங்கி கௌரவம் செய்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் காசா விவகாரம் குறித்து முக்கியமான தகவல்களை இருதரப்பு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகின்றது.
பாரம்பரியமிக்க டோல்மபாஸ் அரண்மனையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பலஸ்தீனியர்களை ஒருபோதும் துருக்கி கைவிடாது என்று எர்டோகன் உறுதியளித்திருக்கின்றார். தற்போது பலஸ்தீனியர்களின் ஒற்றுமை மிக மிக அவசியம் என்றும், இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இஸ்ரேல் அதன் குற்றங்களுக்காக தண்டிக்கப்படும் என்றும் துருக்கி அதிபர் எர்டோகன் கூறுகின்றார். காசா மக்களின் துயரங்களை உலக மக்களிடம் எடுத்து சென்று நீதி பெறுவதற்கு துருக்கி தொடர்ந்தும் பாடுபடும் என்றும், மனிதநேய உதவிகள் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலுக்கு எதிராக பல தடைகள் தொடர்ந்தும் துருக்கி விதித்து வருவதை எர்டோகன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் இந்த சந்திப்பின் போது துருக்கி உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் ஹாலின் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாகன்ஃபிடன் ஆகிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். பலஸ்தீனியர்களை தொடர்ந்து ஆதரித்து வருகின்ற துருக்கி ஹமாஸை விடுதலை போராட்ட அமைப்பாக கருதி வருகின்றது. இதனை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கடுமையாக எதிர்த்து வருகின்றது. இதே நேரம் ஈரான் பலஸ்தீனர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு துருக்கி உதவி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் எழுப்பியுள்ளது. ஈரான் இதுவரை இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. அதே நேரம் துருக்கி இஸ்ரேலுடனான தூதரக உறவினை மட்டுமே துண்டித்துள்ளது. இதே நேரம் ஹமாஸ் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அடைக்கலம், உளவுத்துறை உதவிகள், நிதியுதவிகள் உதவி செய்து வருகின்றது. இந்த சூழலில் சவுதி, அமீரக நாடுகள் ஹமாஸிற்கு நேரடியாக இந்த உதவிகளையும் செய்வதில்லை. அவர்கள் அமெரிக்காவின் கைப்பாவையாக கருதப்படுகின்ற மஹமூத் அபாஸை மட்டுமே பலஸ்தீன் தலைவராக அங்கீகரிக்கின்றார்கள். மஹமூத் அபாஸ் பலஸ்தீனர்களிடமிருந்து தனது செல்வாக்கினை முற்றிலுமாக இழந்து வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து, இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா இடையே தூதரக உறவினை தொடங்க அமெரிக்கா முயற்சி செய்து வருவதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்றது. இஸ்ரேலுடனான உறவை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டால் தனி பலஸ்தீன் நாடு அங்கீகாரம், அணுசக்தி ஆகிய சலுகைகள் அமெரிக்காவால் முன்வைக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலும் சவுதியுடன் உறவினை தொடங்க பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகின்றது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை இடைமறித்ததில் சவுதி உள்ளிட்ட நாடுகளின் பங்கும் இருந்ததாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இந்நிலையில் சவுதியுடனான உறவு ஈரானின் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்கும் என்று இஸ்ரேல் நம்புகின்றது. ஏற்கனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் ஆப்ரகாம் ஒப்பந்தம் மூலம் இஸ்ரேல் தூதரக உறவினை தொடங்கியது. மேலும் இந்த உடன்படிக்கை நவம்பரில் நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் தனக்கு பலனளிக்கும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருதுகின்றார். இதனிடையேதான் தனி பலஸ்தீன் நாடு என்பதற்கான நெதன்யாகுவின் ஆதரவு எளிதில் கிடைக்காது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. கடந்த வியாழன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற பலஸ்தீன் தனிநாட்டு தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தால் தடுத்து நிறுத்தியது. இஸ்ரேல் பலஸ்தீனமிடையே பேச்சுவார்த்தை மூலம் மட்டும் தனி பலஸ்தீன் நாடு உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இதனையடுத்து சவுதி அரேபிய அரசும் பலஸ்தீன் நாட்டிற்கான உறுதியான முடிவை அமெரிக்காவிடம் வலியுறுத்தி வருவதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்றது. மறுபுறம், இஸ்ரேல் ஈரான் மோதல்களால் உலகமே மூன்றாம் உலகப்போர் வெடிக்குமோ என்று பதற்றத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்ற நிலை வருகின்ற நிலையில் ஈரான் ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தான் சென்றுள்ளார். இன்று, அதாவது April 22 முதல் 24 வரையில் அவரும் அவரது மனைவியும், வெளியுறவு அமைச்சர் முதலான சில அமைச்சர்களும், மூத்த அதிகாரிகளும் பாகிஸ்தானில் செலவிட உள்ளார்கள். இஸ்ரேலுடன் மோதல்கள் நிகழ்ந்து வருகின்ற நிலையில் ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் சென்றுள்ளபடியும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. விடயம் என்னவென்றால், ஜனவரியில் ஈரான் பாகிஸ்தானில் பதுங்கியிருக்கின்ற தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி வான்வழி தாக்குதல் நடத்த உடனே பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் பதில் தாக்குதல் நடத்த இரு நாடுகளின் உறவிலும் பாதிப்பு ஏற்பட்டது. சீக்கிரமே இரு நாடுகளும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை பெரிதாகாமல் பார்த்துக் கொண்டன. தற்போது ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் சென்றுள்ள நிலையில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.